ஒரு ப்ரெடிக்டிவான இன்ட்யூட்டிவ் டேரோ ரீடிங்கோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஆர். இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஷுட் ஐ ஆர் ஷுட் ஐ நாட், ஒரு ப்ரெடிக்டிவான ஒரு டேரோ ரீடிங் மெசேஜோடு தான் நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது ஒரு அட்டெம்ப்ட், இது ஒரு ட்ரையல், இது எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். பட் இங்கே வந்து நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிக்கவும். பட் எஸ் ஆர் நோ டேரோ ரீடிங் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ப்ரெடிக்டிவாக இருக்க போகுது. மனசில் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, ஓகே? நினச்சிக்கிட்டு இது நமக்கு ஒரு சில விஷயம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்ல, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கான ஒரு பதில் தான் ரொம்ப இன்ட்யூட்டிவாக இந்த ரீடிங் இருக்க போகுது. பட் நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த ரீடிங்கை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கே நான் வந்து ஏஞ்சல் கார்டு, ஏஞ்சல் கார்டு எடுக்கலாமா டேரோ கார்டு எடுத்துடலாமா? ஓகே, நான் ஏஞ்சல் கார்டு தான் எடுக்க போகிறேன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு எது ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இந்த ஏஞ்சல் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட், இது வந்து பண்ணலாமா வேண்டாமா, ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லாமா நோ சொல்லாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இது. ஒன், ஓகே, செட் ஒன். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஷஃபில் யோர் கார்ட்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். பட் அதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரீடிங் ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப டெசிஷன் எடுக்க முடியாமல் தவிக்கும் போது இப்படி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா ஐ திங்க் யூல் ரியலி ஹாவ் டு தேங்க் யூ ஸ்டார்ஸ், நன்றிகள். ஓகே, ஆஹா ஆஹா, ஓகே, இல்லை நம்ம அப்படி எடுக்க முடியாது பிகாஸ் எஸ் ஆர் நோ. ஓகே, செட் டூ. ஓகே, ஸோ என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எந்த கார்டை சூஸ் பண்ணான்னு சூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு நான் மற்ற கார்ட்ஸ் உங்களுக்காக எடுக்கிறேன். ஷவர் ஆஃப் அபண்டன்ஸ், இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும், ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். ஓகே, இல்லை எனக்கு நிறைவான வாழ்க்கை தாங்க முதல்ல வேணும், மற்ற விஷயம்லாம் அப்புறம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கீழே நான் எடுக்கக்கூடிய கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்கள். அதே சைல்டு, உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் இனிமே தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வயா திஸ் ரீடிங். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த செட் ஆஃப் கார்டு எடுங்க. ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செட் ஆஃப் கார்டு வேணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு எஸ் ஆர் நோ ரீடிங் நான் எடுக்க போகிறேன். முதல்ல ஷவர் ஆஃப் அபண்டன்ஸ் கார்டுக்கான மெசேஜஸ் என்னென்னு பார்த்துடலாமா? தயாராக இருக்கீங்களா? வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஷவர் ஆஃப் அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கையை வேணும் அப்படின்றதற்கான ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன கன்ஃபியூஷன், அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஹா, ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது? நீங்கள் கன்ஃபியூஸே ஆக தேவையில்லையே. நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும். அண்ட் நீங்கள் உங்கள் மனசில் இருந்த குழப்பத்துக்கு பதில் வந்து கவலைப்படாத, வெளியிலிருந்து உனக்கு உதவி கிடைக்குதோ இல்லையோ உன்னுடைய சக்தியால், வாட் ஆர் யூ கேப்பபிள் ஆஃப், யூ ஆர் அ மெஜிஷியன், ஒரு மந்திரவாதி மாதிரி. நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நினைக்கிறீங்கன்னா அது உங்களாலேயே சாதிக்க முடியும். உங்களுக்கு வெளியிலேருந்து யாரும் உதவி செய்ய தேவையில்லை. பட் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால தான் உங்களால் முழுமையாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் யார், உங்களுடைய எபிலிட்டிஸ் என்ன, எப்படி உங்களால் ஒரு விஷயத்தை விட்டு அழகாக வெளியில் வர முடியும், ஒரு விஷயத்தை எப்படி உங்களால் மற்றவர்களோட சூப்பராக டீல் பண்ண முடியும், இதுதான் உங்கள் சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவரை விட்டுட்டு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூ ஹாவ் இன்ஃபினிட் பவர், இன்னும் உங்கள் உடம்புல நிறைய சக்தி இருக்குது, நிறைய பவர் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, யூ ஆர் அபண்டன்ட்லி பிளெஸ்ட். பாருங்கள், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஏன் நம்ம வந்து ஒரு இட்லியை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம்? நமக்கு அந்த நாளுக்கு அந்த ஒரு மணி நேரங்களுக்கு நமக்கு தேவையான சக்தியை யூனோ
தேவையான எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் டயட்டாக கொடுக்கறதுக்கு அந்த இட்லி ஒரு சின்ன ஒரு இன்னசென்ட்டான ஒரு சட்னி ஒரு சாம்பார்னால கொடுக்க முடியும். அதனால அதை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ அதில் எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று சின்ன சின்ன விஷயம் இருக்குது பாருங்க, இந்த சில்லற விஷயம்னு சொல்லுவோம்ல லைஃப்பில், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதையா யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன மினிஸ்கியூல் விஷயங்களை யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிறைய இமோஷ்னலான இம்பேலன்சிங்கான மொமெண்ட்ஸை தாண்டி தான் வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் செக்ஷனில் இல்லைன்னு சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக அப்போ இருந்ததை விட ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா? அப்போது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஈஸியாக வந்திருப்பீங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், அந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி நிறைய பேர் உதவி இருக்கலாங்க. எல்லாரும் வந்து நம்மளை அந்த தண்ணிக்கிட்ட தான் கூட்டு போவாங்க, குனிஞ்சு தண்ணியை குடிச்சு முழுங்க வைக்க முடியாது, யாருமே நம்மளை முழுங்க வைக்க முடியாது, நீ தண்ணியை முழுங்குன்னு நம்ம கிட்ட சொல்ல முடியாது. பட் நீங்கள் முழுங்கி இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி கிடைக்க போகுது, மிக விரைவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பட் நீங்கள் உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ எஸ் கார்டு, கண்டிப்பாக இது ஒரு எஸ் கார்டு. அப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நம்பணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயன்றது உங்களை நம்பணும், உங்கள் ஸ்ட்ரெங்க்த்து, உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் கான்ஃபிடென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நம்ப வேண்டாமா? பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில நேரத்தில் உங்கள் மேலே நம்பிக்கையை இழந்துடுறீங்க. அதனால தான் உங்களால் அந்த அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கையை அச்சீவ் பண்ண முடியல. புரியுதுங்களா? ஒரு நிறைவான சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றத நான் பார்க்குறேன். வாவ், என்னைக்கு நீங்கள் உங்களை நம்புறீங்களோ, எஸ் ஆஃப் வான்ஸ் ஸ்பீட், என்னைக்கு நீங்கள் உங்களை நம்புறீங்களோ, சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் யாரையும் நம்பலை, நான் என்ன தான் நம்ப போகிறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் உங்களை மனசார நம்புறீங்களோ அன்னைக்கு பாருங்கள் லைஃப் எப்படி மாறுது. லைஃப் வில் சேஞ்ச், லைஃப் வில் சேஞ்ச் ஃபார் யூ, ஃபார் யுவர் பெனிஃபிட். ஸோ வெளியில் இருக்கிறவங்க மேலே நம்பிக்கை வைக்காத அப்படின்றது தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு. ஓ மேலே நம்பிக்கை வை, அண்ட் ஓ மேலே நம்பிக்கை வைக்கும் போது தான் சக்ஸஸ் வரும். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்மளால் முடியலன்னு வேறு யார்ட்டையாவது அதை டெலிகேட் பண்ணிட்டுருவோம், நீ பண்ணு நான் வந்து என்னன்றதை பார்க்குறேன்னு. பட் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்காது, நம்மளே திருப்பி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ், இது ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் இந்த டெத் கார்டு பற்றி நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், போய் பாருங்கள். நிறைய பேர் இந்த டெத் கார்டு வந்தோன்னே பயந்துருவாங்க, ஐயோ எனக்கு இப்படி ஒரு கார்டு வந்திருக்கு, இட்ஸ் லிட்ரலி நாட் டெத். இதோட முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்போது உனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும், உனக்கு ஒரு சந்தோஷமான தருணமும் வாழ்க்கையில் வேணும், ரொம்ப நாள் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அப்படின்ற நேரத்தில் கிடைக்கணும்னா உன்னையே நீ யாருன்னு மறுபரிசீலனை செய்யணும். யூ ஷுட் ஸ்டார்ட் ரீகன்சிடரிங் யுவர் செல்ஃப். நான் யாரு, நான் யாரு, நான் யாரு, நான் யாரு, அப்படி நீங்கள் யாருன்றத நீங்கள் ரீஐட்ரேட் பண்ணி உங்களையே நீங்கள் கேட்டுக்கணும். அப்போது நீங்கள் யாரு நிஜமாகவே, உங்கள் டேலண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரியலையா நான் யாரு, என்னோட டேலண்ட் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? கோ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கேட்கலாமே, உங்கள் வீட்டில் இருந்தவங்களே நீங்கள் கேட்கலாம், என்னோடய டேலண்ட் என்னவாக இருக்கும், கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியாது, யூ மைட் கெட் ரியல் சர்ப்ரைசிங் ஆன்சர்ஸ். என்ன இவங்க இப்படிலாம் என்னை பற்றி சொல்கிறாங்க, நான் என்னை பற்றி இப்படிலாம் யோசித்ததே இல்லையே, ஐ ஹவ் நெவர் தாட் அபவுட் மை செல்ஃப் லைக் திஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு பதிலாக வரலாம். நம்ம நினைப்போம் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வரவே இல்லை, அவங்க சொல்லுவாங்கப்பா உனக்காவது இவ்வளோ வருது, எனக்கு அதில் எதுவுமே வரல, ஐ திங்க் யூ ஆர் மோர் டேலண்டட் தென் மீ. நாங்கள்லாம் சோர்ந்திருந்த நேரத்தில் நீ தான் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தன்னு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க சுட்டி காட்டலாம். எஸ் இட் கேன் ஹேப்பன். அந்த நேரத்தில் உங்களுக்கு தோணலாம், ஓ நான் இதை பண்ணனா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் யாரு, நீங்கள் எந்த அளவுக்கு டேலண்டட்னு நீங்களாக டிசைட் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், எஸ் இது சாத்தியமாகணும்னா வெளியில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. கிளியராக சொல்லிட்டேன்,
நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும். பட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த காஷன் ஹியர். இவ்வளோ மெசேஜஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப சாரி ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருந்தது, பட் திஸ் இஸ் த காஷன் மெசேஜ். அதாவது நீ உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அபண்டண்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறனால அதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஒய் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. நிறைய வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சி சில ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர் நினைப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு, அவங்க வந்துருவாங்க ஃபோன் எடுத்துருவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தால் அதை நிறுத்திடுவாங்க, அந்த வாய்ப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு காரணமும் நம்ம தான். ஐ திங்க் வி ஆர் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஏன்னா நம்ம என்ன நினச்சிடுறோம், நம்மளுடைய பிஹேவியர், நம்ம என்ன நினைக்கிறோன்னு இல்லை, நம்மளோட ஒரு சில பிஹேவியர் வந்து அவங்களுக்கு பிடிக்காதனால அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்காம போயிடுறாங்க. ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் வை யூ ஆர் கெட்டிங் சச் மெசேஜஸ். இதுதான் இங்கே காஷன் மெசேஜ். மற்றது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இதுதான் காஷன் மெசேஜ். கம்பேஷன், ஐ திங்க் மற்றவர்களுக்கு வெளியில் இருக்கிறவர்கள்கிட்ட இன்னும் ரொம்ப கம்பேஷனேட்டாக எம்பத்தட்டிக்கலாக இருக்கிறத விட உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கம்பேஷனேட்டாக ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப் மோர். நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. நானும் என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், லைஃப் ரொம்ப சூப்பராக மாறிடும். நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங். இட் இஸ் அ எஸ். இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு எஸ் கார்டு. டேரிங்காக நீங்கள் உங்களுக்கான முடிவுகளை நீங்களே எடுங்க. வெளியில் இருக்கிறவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறத வந்து லாஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மாற்றம் உங்ககிட்ட நடக்கும்போது மாற்றம் வெளியில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. டெஃபினட்டாக இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு தாட் ப்ரவோக்கிங் மெசேஜாக தான் இருக்குது. இந்த மெசேஜை வந்து மனசார ஏற்றுக்கிட்டு டூ யோர் பெஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வேற யாருக்கா தேவையாக இருக்கும், பண்ணணுமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். எஸ் ஆர் நோ, ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஷுட் ஐ ஆர் ஷுட் ஐ நாட் அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்கும் நிறையவே இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரெடிக்டிவ் டேரோ மெசேஜ். இந்த மெசேஜில் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், ஐ ஃபீல் ரியலி கன்ஃபியூஸ்ட், ஒரு சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற ஒரு மேஜர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மெசேஜ், எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்த்துடலாம். பட் என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு, ப்ராபப்ளி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எழுதாமல் லைட்டாக ஏதோ ஒரு குறியோடு எழுதுனீங்கன்னா கூட, ஒரு குவெரி மாதிரி போட்டிங்கன்னா கூட, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்கங்க. நான் பார்க்கலனாலும் நிறைய பேர் குரூப்பில் இருக்காங்க, ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மனசார நிறைய பேர் வந்து ஏ இவ்வளோதான் நீ ஃபேஸ் பண்ணுறியா, நான் நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் அப்போ தான் நினப்பேன் எவ்வளோ அழகில்ல இவங்களுடைய எண்ணங்கள், அழகாக வந்து இவ்வளோதான் நீ ஃபேஸ் பண்ணியிருக்கியா, இதை விட கொடுமையான விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணேன், நீ இப்படி ட்ரை பண்ணிப்பார், உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த டெக்னிக் ட்ரை பண்ண, அந்த டெக்னிக் ட்ரை பண்ண, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முழுமையாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லனாலும் இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லனாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லியாவது ஒரு கைடன்ஸை வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கன்ஃபியூஷனை விட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வருவீங்கங்க. எப்படின்னே தெரியாது, இதை எப்படின்னே நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது உங்களுக்கு சாதகமாக இது முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பட் வெற்றிகரமாக வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இந்த விஷயம் அமையப்போகுது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல். கன்ஃபியூஷன் அப்படின்ற போது என்னடா இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது, இந்த கார்டு எப்படி வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ இல்லையோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வெற்றி உனதே. ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம்தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி, ஒரு களங்கத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நமக்கு மனசார ஒரு சந்தோஷம் அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அமைய போகுது. அண்ட் இது வந்து நீங்கள் தனியாக ஜெயிக்க போகிறீங்களான்னு தெரியாது, நிறைய பேர் உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஓகே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் போய் இது இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க நமக்கு உதவி செய்ய அப்படின்னு சில நேரம் பிரபஞ்சம் நமக்கு அந்த உதவியை செய்யும். பட் இந்த நேரத்தில் இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால ரொம்ப சட்டிலாக இருக்கீங்க,
மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்க, அப்படியே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரொம்ப டல் அடிக்கிறீங்க. உங்களை சுற்றி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன், ஒரு ஃபோர்ஸே இல்லாமல் இருக்கேன், டல்லாக இருக்கேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா? ஆமாம் அப்படி தான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு சுச்சுவேஷன் இது என்ன பண்ணுறது, இது இப்படி இருக்கேன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறனால ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, ஆக்டிவாக இல்லை, பேசுகிறதும் கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் எங் உங்களுக்கு நிஜமாவே சொல்கிறேன் கேளுங்களேன், உங்களுக்கு உதவி வேணும்னா, நமக்கு உதவி வேணும்னா நம்ம வாயை திறந்து கேட்கணும், யாரையாவது போய் கேட்கணும், எனக்கு இந்த உதவி வேணும். அந்த மாதிரி உதவி வேணும்னு கேட்கும்பொழுது தான் நமக்கு குட் திங்ஸ் வில் அப்பியர் இன் டு அவர் லைஃப்ஸ், நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அமைய ஆரம்பிக்கும். ஸோ ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க், கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பிரச்சனை வந்து உங்களுடைய த்ரோட் சக்ரா தான், உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றதுக்கான பதில் வேணும்னா உங்களுக்கு அதை வெளியில் கம்யூனிகேட் பண்ண தெரியல. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணான்னு தான் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிகேஷனுக்கான பலன் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூ ஹாவ் டு கம்யூனிகேட், வாயை திறந்து சொல்லணும். நிறைய நேரங்களில் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொன்னால் 200% அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்பு ரொம்ப நம்ம தக்க வச்சுக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட உங்களுக்கு அமையும். பட் நீங்கள் அதுக்கு தடையாக இருக்கீங்க, தடை வெளியிலேருந்து இல்லை, தடை உள்ளேருந்து தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வரப்போகிறாங்க, அது யாருன்னு தெரியல, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது ஒரு ஜென்ரல் ரீடிங். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க, வரட்டும், வெல்கம் தெம் ஹோல் ஹார்ட்டட்லி, வரட்டும். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நாள் அவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப நாள் நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருந்தீங்க. அவங்க தான் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய வராங்க. அப்படி உதவி செய்ய வரும்போது அதை புறக்கணிக்காமல், அந்த உதவியை சந்தேகப்படாமல், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்றதை நீங்களே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்றத மறந்துடாமல் மேக் யூஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி, அதை தான் நான் சொல்லுவேன். இந்த எனர்ஜியை வந்து ஃபேக்காக நினச்சிடாதீங்க, இது நமக்கு உதவுமா உதவாதான்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக பன்மடங்கு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கணும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இப்போ உங்கள் ஏன் நமக்கு கன்ஃபியூஷன் வருது, ஒரு சில பயங்கள்னால. இந்த பயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் தேவையில்லாமல் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்க. நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏன் கன்ஃபியூஷன், ஏன் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களால் டக்குன்னு முடிவெடுக்க முடியலன்னா, பிகாஸ் யூ கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ரொம்ப தெளிவாக நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா எழுதுங்க, உங்கள் கன்ஃபியூஷன் என்னன்னு எழுதுங்க. நீங்கள் எழுதும்போதே இது தேவை இது தேவையில்லை இது தேவை இது தேவையில்லைன்றதை உங்கள் மைண்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். எழுதும் போதே போர் அடிக்கும், ஓ இது இது தேவையில்லாமல் நானே என்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. டூ திஸ் எக்ஸசைஸ், இது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக போதுங்க. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ வாண்ட்ஸ் பாருங்கள், 3 வாண்ட் கார்டு 6 8 9, பயங்கரமான ஒரு சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. உங்கள் கூடவே இருக்கிற யாரோ தான் அதுக்கு உதவி செய்ய போகிறாங்க. எவிடென்ஷியல், உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன், கூட இருக்க யாரோ உதவி செய்ய போகிறாங்கன்றோடனே ஒரு ஃபேமிலி கார்டு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு அமைய போகுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ ரொம்ப என்னால் சொல்ல முடியல. பட் நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, அதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவங்க உதவி உங்களுக்கு கிடைச்சனால வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு நீங்கள் போக போகிறீங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ், எனக்கு இந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தெளிவு தான் நம்ம எல்லாருக்குமே வேணும், அந்த தெளிவு கிடச்சிருச்சுன்னா வி வில் ராக், நமக்கு யாருமே தேவையில்லை.
நிறைய விஷயங்கள் பண்ண போறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாமர்த்தியம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு, மிக விரைவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நீங்க பண்ண போறீங்க, பணம் சேகரிக்க போறீங்க. பணத்தை வந்து ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஐ எம் சோ கிளாட் யூ ஹாவ் ரிசீவ் திஸ் மெசேஜ். ஆல் தி வெரி பெஸ்ட், அவ்வளோதானே சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு அழகான தருணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. ட்ரஸ்ட், வாவ், ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு. ட்ரஸ்ட், நம்பு, உனக்கு நல்லது நடக்கும் நீ நம்பு. கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், நான் நம்புறேன்னு டைப் பண்ணுங்கள், நம்பு. அதே மாதிரி உன்னோட ப்ரையாரிட்டிஸ் என்ன, எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி போடாமல் இது இந்த வேலையை நான் இப்போ செய்யணும், செஞ்சு முடிங்க, தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்கன்னா நாலு பேர் உங்களுக்கே தோணும், ஐயோ தள்ளி போட்டுட்டேனே, இதை அப்பவே பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணும். தள்ளி போடாதீங்க, தள்ளி போடாமல் எந்தெந்த விஷயத்தை எப்பப்போ பண்ணணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக முடிவெடுத்து உங்கள் வேலையை பண்ண ஆரம்பிங்க. ட்ரஸ்ட், ஜஸ்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஏன்னா இப்படி ஒரு மெசேஜ் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது, இந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வரேன்னு சந்தேகப்படாதீங்க. எனக்கு யாருங்க பண்ணுவேன், எனக்கு யாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, வரும், அவ்வளோதான். அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களோட ப்ரையாரிட்டிஸ். ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்தோன்னே இதை முடிக்கணும், இதை முடிக்கணும்னு ப்ரையாரிட்டி பேஸிஸில் முடிக்க ஆரம்பிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இதே. இந்த டவுட்ஸ் வேறு யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அந்த பிளெஸ்ஸிங் உங்களை வந்து சேரட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.